பேக்குள்ள நான் கொண்டு போன பணம் அப்படியே இருந்துச்சுமா? யாரு கொண்டு வந்து வச்சா? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலமா. ஐயோ, இப்ப அவன் வேற போன் பண்ணி கோபமா பேசியிருக்கான். இப்போ என்ன பண்றது சந்திரா? அம்மா, அவங்களுக்கு உடனே கால் பண்ணிட்டு இப்ப நடந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, திரும்பவும் நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறோம்னு சொல்லுங்கம்மா. அவன் எனக்கு போன் பண்ணி பேசி கத்திட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டான்பா. நான் திரும்பவும் கால் பண்ணி பார்த்தேன், போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவனா கால் பண்ணாதான் நாம பேச முடியும். என்னமா இது, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நிக்கிறோமேமா? நான் பணத்தை குடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையம்மா. ஆனா பணம் என் ரூம் வாசல்ல வந்து இருக்கேம்மா. அவனுங்க வேற நாம தான் ஆளுங்களை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டோமோன்னு நினைப்பாங்கம்மா. என் மேல இருக்கிற கோவத்தை அம்மா மேல காட்டிட போறாங்களோன்னு என் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்குமா. அப்படின்னா இவருக்கும் பேக யாரு கொண்டு வந்து வச்சதுன்னு தெரியல. இவர் பணம் கொடுக்க போறது தெரிஞ்சு யாரோ உள்ள புகுந்து ஆட்டத்தை கலைச்சிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னமா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டியா நீ? 5 கோடியை கொடுக்காம அப்பா பட்டையா நாமத்தை போட்டுட்டார் போல இருக்கே உனக்கு. என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? நான் ஏமாந்து போனா உனக்கு சந்தோஷமா? நானே எவ்வளவு ஒருத்தி நடுவுல பூந்து பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாளேன்னு கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுல நீ என்னடானா எரியற நெருப்புல என்னைய ஊத்திட்டு இருக்க? என்னமா சொல்ற? யாரோ ஒருத்தி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாளா? ஆமாடி, தாத்தாவோட ஆளுகிட்ட உங்க அப்பா பணம் இருக்கிற பேக குடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தி வந்து அவங்கிட்ட இருந்து பேக அடிச்சுட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த பேக கொண்டு வந்து உங்க அப்பா ரூம் முன்னாடி வச்சுட்டு கதவை வேற தட்டிட்டு போயிருக்கா. அவ யாருன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரிமா, இப்பவே நீ சொன்ன மாதிரி பண்ண சொல்லிடுற. அப்பா, மறுபடியும் நான் சொல்றேன், அந்த அன்பரசி லேசு பட்டவ இல்ல. அவளை தூக்க போறவங்களை ஏமாத்தி எஸ்கேப் ஆகி போயிடுவா. கொஞ்சம் நல்ல ஆளுங்களை பார்த்து அனுப்புங்க. அவ நமக்கு மட்டும் இல்ல, நம்ம அனன்யாவுக்கும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டேதான் இருக்கா. அவ செத்தாதான் அனன்யா இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்க முடியும். கோட்டை விட்டுறாதீங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதெல்லாம் பிசுறுத்தட்டாம நம்ம பசங்க தெளிவா செஞ்சு முடிச்சிருவானுங்க. அடுத்த தடவை நான் போன் பண்ணும்போது அவ செத்துட்டான்னு தான் தகவல் வரும். சரிப்பா, நான் வச்சிடுறேன். என்ன சொல்றீங்க, 5 கோடி பத்தாதா? ஆமா, ஒரு 10 கோடிய கொடுத்துரு, அப்பதான் நான் அவளை ஒண்ணு பண்ண மாட்டேன். இல்லனா 10 கோடியா? ஆமா. நீ என்ன பண்ற? பணத்தை ஏற்பாடு பண்ணி ரெடியா வச்சுக்கோ, நான் திரும்பவும் போன் பண்ணி அந்த பணத்தை எங்க எப்ப கொடுக்கணும்னு சொல்றேன். அப்புறம் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த தடவை எந்த தப்பு நடக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, ஜாக்கிரத. என்ன சந்திரா இது இப்படி பண்றாங்க? அவங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்திரா. மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அம்மா,
நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. அம்முக்காக அவங்க இந்த மொத்த சொத்தை கேட்டாலும் கொடுத்துடலாமா? சொத்து போனா மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாமா? ஆனா அம்மு, அதனால வேற எதை பத்தியும் யோசிக்காம அவங்க கேக்குற பணத்தை கொடுத்துடலாமா? ஆமா சந்திரா, நீ சொல்றதும் சரிதான். அவங்க கேக்குறத நம்ம கொடுத்துடலாம். நமக்கு கஸ்தூரி கிடைச்சா போதும். ஐயோ, சைத்ரா எப்ப இங்க வந்தா? நாம பேசிட்டு வந்தது கேட்டிருப்பாளோ? என்னன்னு ஒண்ணும் தெரியலையே. ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா, ஏன் இப்படி கேக்குற? பின்ன நீங்க அம்மா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இப்படி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதா இல்லையா சொல்லுங்க. அதாம்மா நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாம இரு. என்னது கண்டுபிடிச்சிடலாமா? எங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச மாதிரி அன்னைக்கு பேசுனீங்க, இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அதோட அவங்களை கண்டுபிடிக்க நீங்க ரெண்டு பேரும் எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நீங்களே அவங்களை ஏதாவது பண்ணிட்டு என்கிட்ட கண்டுபிடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மாடி சைத்ரா, கஸ்தூரி உனக்கு அம்மா மட்டும் இல்ல, அவ இந்த வீட்டோட மருமக. நாங்க அவ மேல உயிரியே வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்க ஏமா உங்ககிட்ட நடிக்க போறோம்? அதான் பார்த்தனே, இத்தனை வருஷமா என்னையும் எங்க அம்மாவையும் கட்டுக்காம தானே இருந்தீங்க. அப்படி வார்த்தையெல்லாம் சொல்லாதம்மா. இல்லங்க சார், பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோமா? இல்லங்க சார், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஏன் சார் திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது, ஆனா தெரிஞ்ச முகம் மாதிரி தோணுச்சு, அதான் கேட்டேன். சரிங்க சார, எப்பல இருந்து வந்து சமைக்கணும், என்ன ஏதுன்னு விவரம் சொன்னீங்கன்னா நான் வந்து சமைச்சிடுறேன் சார். நாளைக்கே வந்துருங்க. அப்புறம் சம்பளம் என்னங்கறத சொல்லிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ஓகே தானே? சொன்னாங்க சார். சரி, நான் இன்னும் 6 மாசம் இங்கதான் இருப்பேன், அது வரைக்கும் நீங்களே குக் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் கிச்சன்ல என்னென்ன இருக்கு இல்லன்னு செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். சரிங்க சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் பணம் தரேன், நாளைக்கு வரும்போது நீங்களே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க சார், அப்போ நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்ன சந்திரசேகர் கூப்பிடறா, என்னவா இருக்கும்? சொல்லடா. டேய் ரகு, டேய் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்டா வேணும் சொல்லு, என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்றேன். இல்ல, அது எனக்கு அர்ஜென்டா ஒரு 5 crores கேஷ் வேணும்டா. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நான் உடனே திருப்பி கொடுத்துறேன். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு உடனே அரேஞ்ச் பண்ண முடியுமா? என்னடா நீ, எப்போ நான் தான் உங்ககிட்ட பணம் வாங்குவேன், இப்ப நீ என்கிட்ட கேக்குற? சரி, நான் இப்போ புது ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் வந்திருக்கேன், நீ நேரா வீட்டுக்கு போய் வாங்கிக்கிறியா? சரி ரகு. என்னடா ஏதாவது பிரச்சனையா? நீ இப்படி எல்லாம் கேக்குற ஆள் இல்லையே, அதான் கேக்குற. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரி நண்பா, நீ வீட்டுக்கு போயே சொல்லு, நான் என் வைஃப் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்றேன். ஓகேடா, தேங்க்ஸ் ரா. ஓகே. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? பார்த்துட்டேன் சார். கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியிருக்கு, நான் காலையில வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சும்மா நடக்காத கதையெல்லாம் பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? போய் உருப்புற வேலையை பாரு. போ. ஒருவேளை நான் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டா சொல்லுங்க விஸ்வா. அண்ணே, உன போய் வார்ம் அப் பண்ணுன்னு சொன்னேன். என்ன துரத்துறதுலயே குறியா இருக்காம நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றீங்களா? இப்ப என்ன
அவளை ஜெயிச்சிருவேங்கிறியா? ஆமா விஸ்வா, அதேதான். அனன்யா, உனக்கு ஒரு கதை சொல்லவா? இந்த காக்கா தெரியுமா? காக்கா காக்கா, அது இந்த கழுகு மேல பொறாமப்பட்டு. விஸ்வா, அந்த கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அந்த கழுகு அன்பரசி, அந்த காக்கா நான் சொல்றீங்கல்ல? காக்கா கழுகு மேல பொறாமப்பட்டு அந்த கழுக கொத்த போனா கழுக மேல மேல போயிட்டு இருக்கோம். காக்கா ஒன்னும் செய்ய முடியாம ஏமாந்து போயிடும். அதானே சொல்ல வரீங்க இப்போ? விஸ்வா இங்க பாருங்க, சும்மா இந்த கதை சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் ஒன்னு சின்ன குழந்தை கிடையாது. நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து வெறும் பதில மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, முடிஞ்சா போய் வின் பண்ணிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். அதேனா விஸ்வா, அப்புறம் இப்பவே சொல்லுங்க. நான் இந்த டோர்னமெண்ட்ல அந்த அன்பரசியை ஜெயிச்சிட்டா நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்களா? சொல்லுங்க விஸ்வா. ஏய், திரும்ப திரும்ப நீ அன்பரசி கிட்ட தோத்து போய் மொக்க தான் வாங்க போற. அதுக்கு ஏன் சும்மா இந்த வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருக்க? நான் வாய்ஸ் அவடால் விடுறேனே வச்சுக்கோங்க விஸ்வா. நான் கேட்டதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. நான் வின் பண்ணிட்டா என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சப்பா. சரி, நீ அன்பரசி காம்படிஷன்ல வின் பண்ணு, நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். சூப்பர் விஸ்வா, நீங்க ஒரு ஜென்டல்மேன். கண்டிப்பா இந்த டீல்ல நீங்க மாற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டோர்னமெண்ட்ல உங்களுக்காக நான் ஓடுற விஸ்வா. ஓடி அவகிட்ட இருந்து உங்களை எனக்கே எனக்குன்னு சொந்தமாக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வின் பண்ணி காட்டுறேன், பாத்துக்கிட்டே இருங்க. அவனுங்க மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணிடுவானுங்க. எதுக்கும் நம்ம ஃபோன் பண்ணி அவனுக்கு அலர்ட்டா இருக்க சொல்லுவோம். டேய், என்னடா இவன் உள்ள போய் பொண்ணு தூக்கிட்டு வரான்னு பார்த்தா நமக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். சொல்றா. டேய், அவ இங்க இல்லையாண்டா. இப்பதான் வெளியே போனாலாம். நல்லா தேடி பாருங்க, விட்டுறாதீங்கடா. டேய், அவ இன்னும் எங்களை தாண்டி போலடா. அப்ப கவனமா இருங்கடா, கண்டிப்பா வெளியே வருவா. சரிடா. டேய், வெளியே வாங்கடா. மஞ்சு கால் பண்றா. ஹலோ மஞ்சு. அன்பு, நீ எங்க இருக்க? மஞ்சு, சாரும் மேடமும் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு சொன்னல. அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க சிவகாமி மேடமும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க. கண்டிப்பா அவங்கதான் சாருக்கும் மேடமுக்கும் பிரச்சனை குடுக்கறாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அன்பரசி, உன்ன ஐயோ. ஹலோ மஞ்சு, ஹலோ மஞ்சு, கத்திமனையில வச்சு பேச சொல்லும் போதே நாங்க இருக்கிறத போட்டு கொடுக்கலாம் பாக்குறியா? இல்லண்ணா. போட்டு சொல்லிருவா போல இருக்கு. பேசாம இவ்வளவு எங்கேயே போட்டு சொல்றோமா?
வேணாண்டா, நம்ம கவலை முடிக்க சொல்லிதான் அசைன்மெண்ட். இவ போனை இங்கே உடச்சு போட்டு சிவகாமி மேடம்க்கு உடனே கால் பண்ணி அவ உங்களை தான் ஃபாலோ பண்ணி வரா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டு அவளை அங்கேயே போய் தூக்குவோம். எதுக்கும் இவ்வளவு இங்கே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லனா வெளில வந்து யார் போனே அதை வாங்கி போட்டு குத்தாலும் போட்டு குத்துருவா. சரிரா. கதவு தரங்கண்ணா. அண்ணா அண்ணா, ஓபன் பண்ணுங்க. ஐயோ, அன்பரசி இவங்க கையில கடிச்சா கொன்னுடுவாங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணா, அந்த காரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்கண்ணா. கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணி போங்கண்ணா. என்னப்பா உங்க ஆளு எனக்கு போன் பண்றான்? அந்த அன்பரசிய தூக்கிட்டேன்னு சொல்லதான் கால் பண்றான்னு நினைக்கிறேம்மா. ஆனா நான் எனக்கு தான் கால் பண்ண சொன்னேன், உனக்கு எதுக்கு பண்றானுங்க தெரியல. சரி இருங்க, கேக்குறேன். ஹலோ மேடம், அந்த அன்பரசிய ஹாஸ்டல்ல தூக்க போனப்போ அவ உங்களை தேடி வந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது மேடம். இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க, நாங்க அங்கே வந்து தூக்கிடுறோம் அவளை. என்னமா சொல்றா மேடம்? மேடம் கேக்குதா? ஹலோ மேடம். சரி நான் வைக்கிறேன். சரிங்க மேடம். என்னாச்சு, திடீர்னு பேசுறத நிறுத்திட்டாங்க? ஏமா என்னாச்சு? இங்க வா மேடம். அவ இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். போய் தேடிப்பாரு, ஒரு இடம் விடாம தேடிப்பாரு. இப்படி வந்து மாட்டி தொலைச்சிருக்கேனே. இவளை குடிச்சு காலி பண்றதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணா, இவ என்ன ஃபாலோ பண்ணி வந்து இங்க லாக் பண்ணிருக்காளே. இப்ப இவ போய் சொன்னா அனன்யாவையும் அடுத்த நிமிஷம் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரே. என் பொண்ணு நான் கோடீஸ்வரி ஆக்கணும்னு நினைச்சா இவ அவளை பிச்சைக்காரி ஆக்கி விட்டுருவா போல இருக்கே. டேய் கதவு சீக்கிரம் உடடா. டேய் சீக்கிரம் அவ மாப்பிளைய போய் பாத்திரம் போறாடா. அண்ணே கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, திறக்க முடியல. நம்ம பசங்க அவளை தேடி இங்க தானே வந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு போன் பண்ணி விவரத்தை சொல்லுங்க. பண்ணுங்க பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு. அப்பா சீக்கிரமா கால் பண்ணுங்கப்பா. என்னோட இத்தனை வருஷம் காத்திருப்புக்கு ஆப்பு வச்ச மாதிரி பண்ணிட போறா. ஐயோ இவ மட்டும் போய் அவரை இப்ப பார்த்தானா அவ்வளவுதான். நினைச்சு பார்க்கவே எனக்கு தலை சுத்துதுப்பா. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, என்னப்பா நேர கால தெரியாம உயிரை வாங்குறீங்க? சீக்கிரம் பண்ணுங்க பண்ணுங்க சீக்கிரம்.
அப்பா, அவ என் புருஷனை பாத்துட்டா என் வாழ்க்கையே காலி. சீக்கிரம் பண்ணுங்கப்பா. ஐயோ, ரிங் போது இருமா. அட போங்கப்பா. இன்னொரு கேவலமான ஜென்மமா இருந்திருக்காங்க. யாராவது இப்படி எல்லாம் இருப்பாங்களா? உண்டு வீட்டிலேயே ரெண்டகம் பண்றதுக்கு எப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் மனசு வருதோ? போயும் போயும் பணத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறது நல்ல உறவு மட்டும்தானே? என்னைக்குதான் இவங்க எல்லாம் உணர்வாங்களோ தெரியல. ஆஹா, இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. முதல்ல சாரியும் மேடமே பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும். மேடம் நம்ம கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. சாருக்கு கால் பண்ணி சொல்லலாம். டேய் சிவகாமி மேடம், கார் இங்க தான் நிக்குது. அப்பனா அவளும் இங்க தான் இருப்பா. போய் தேடுங்களா. சார், போன் எடுக்க மாட்டீங்களானே? ஐயோ, என் வாழ்க்கையே போகுது இப்போ. டேய் அண்ணன் தான் கால் பண்றாரு. அப்படி அட்டென்ட் பண்ணி பேசு. டேய் அண்ணே, இந்த நேரம் பார்த்து சார் போன் நாட் ரீச்சபிளா இருக்கு. மேடத்துக்கு பண்ணலாம். அவங்க நம்ம போன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப உடனே சார் கிட்ட பேசி ஆகணுமே. என்னதான் பண்றது? ஆமா, சார் வீட்டுல இருக்காருன்னு வசந்தா அக்கா கால் பண்ணி கேப்போம். இருந்தாருன்னா போன் அவர்கிட்ட கொடுக்க சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிருவோம். அன்பரசி அம்மா கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ அக்கா, சார் வீட்டுல இருக்காரா? இல்லம்மா, நீங்க முதல்ல போன் பண்ணீங்கல்ல, அப்ப கிளம்பி போனவர் தான். இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரலம்மா. சரிக்கா. ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா, ஆனா அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல. நான் இப்ப உடனே சார பாத்தாகணும். சரி, நான் அப்புறம் பேசுறேன்க்கா. சரிம்மா. இல்ல, நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்துலதான் போய் முடியும். உடனே வீட்டுக்கு போய் மேடம் பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான். அவளை போய் தேடி போறீங்கடா, இங்க இங்க சுத்திட்டு இருக்கீங்க. மேடம், அவ்வளவுதான் மேடம், தேடி வந்தோம், இப்பதான் சிக்கலாம். எங்களை பார்த்த உடனே அப்படியே மின்னல் மாதிரி ஓடிட்டா. என்னது, ஓடி போயிட்டாளா? துரத்தி பிடிக்க வேண்டியதானே. அதுக்குதான் மேடம் ட்ரை பண்றோம். ஆனா கார் தான் ஸ்டார்ட் ஆகல. போங்கடா முட்டா பசங்களா. நடந்து ஓடுறவள ஓடி போய் பிடிக்கறத விட்டுட்டு இப்படி ஸ்டார்ட் ஆகாத காரை வச்சுக்கிட்டு காரை நான் காட்டிட்டு கோடை விட்டுட்டு நிக்கிறீங்களே. இத பாருங்க, போங்க, போய் முதல்ல அவளை தேடி புடிங்க. இல்ல உங்களை கொன்னே போட்டுருவேன். போங்கடா, போய் தேடி புடிங்க. சோம்பேறி பசங்க. என்னப்பா என்னப்பா இந்த மாதிரி ஆளுங்களை வச்சிருக்கீங்க? சரியான அடி முட்டாளுங்களா இருக்கானுங்க? அட போங்கப்பா. அம்மாடி, என்ன திட்டுறத விடு. முதல்ல போய் அவளை பிடிக்கலாம், வண்டி எடுக்க சொல்லு. ரகுக்கு நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. ரகு, நான் வைஃப் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ரா. டேய், நோ ஃபார்மாலிட்டிஸ். பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய அமௌண்ட், அதுவும் அர்ஜென்டா தேவைப்படுதுன்னு சொல்றேன். அதான் நான் திரும்பவும் கேக்குறேன்னு நீ தப்பா நினைக்காத. எனி ப்ராப்ளம்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஒரு லேண்டை இமிடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓனர் கொஞ்சம் அவசரமா பணம் கேட்டாரு. அதான் நான் as soon as possible இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன்டா. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அர்ஜென்ட் எதுவும் இல்ல.
நீ எப்ப குடுக்குறியோ அப்ப குடு. சரிடா, ஓகே, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரி, அப்ப நான் வரேங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. என்னமா இப்படி ஆயிடுச்சு? சொல்லி வச்ச மாதிரி உன் புருஷன் வந்து குறுக்கால நிக்கிறான். ஐயோ சிவகாமி, எல்லா உண்மையும் அவன் சொல்லிட போறாமா? ஏதாவது பேசுமா? சிவகாமி, என்னமா ஆச்சு உனக்கு? எல்லா உண்மையையும் நம்ம கண்ணு முன்னாடி அவ சொல்ல போறாமா? ஐயோ, நீ என்னடா செல மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கியமா? அம்மா சிவகாமி, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா? என்ன அன்பரசி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்டு இருக்க? சொல்றேன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார்.
யாருமா போன்ல? ஒண்ணு இல்ல சார். சரி அதை விடு, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்மா, ஆனா அது எதையுமே இப்ப சொல்ல முடியலம்மா. நான் மட்டும் இல்ல, அம்மா வந்த அம்மா கண்டிப்பா நீ எங்களை தப்பா நினைச்சிருக்க மாட்ட. இருந்தாலும் நடந்தது என்னன்னு நாங்க சொல்லிதான் ஆகணும். நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுக்கு பின்னால ஒரு பெரிய காரணம் இருக்குமா, அது என்னன்னு மட்டும் இப்போதைக்கு எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா எங்க நிலைமை அப்படி இருக்குமா, எங்களை நீ மன்னிச்சிருமா? ஐயோ சார், தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்களும் மேடமும் எனக்கு சாமி மாதிரி, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு மெச்சூர்டா இருக்க, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சரி இப்ப நீ எதுக்கு ஓடி வந்த? அவனுக்கு எதுக்கு உன்னை துரத்திட்டு வந்தானுங்க? யாரோ திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போதுமா? போன் எடு, அட்டன் பண்ண, பேசு. ஒரு நிமிஷம் சார். ஏய் இத பாரு, உங்ககிட்ட நான் நிறைய எல்லாம் பேச விரும்பல, ஒரே ஒரு வார்த்தை தான். இங்க பாரு, நீ அவர்கிட்ட சொல்லு. ஏதோ நம்ம கெட்ட காலம், ஆனா கூடி சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்மா. சரி உன்னை துரத்திட்டு வந்தது யாருன்னு இன்னும் நீ சொல்லவே இல்லையம்மா. சார் அது வந்து, ஐயோ இப்ப நான் என்னத்த சொல்லுவேன்? உண்மைய சொன்ன சாரோட ஃபர்ஸ்ட் வைஃப கொன்னுடுவேன்னு சிவகாமி மேடம் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? என்னம்மா? அது வந்து நாளைக்கு டோர்னமெண்ட் இருக்குல்ல சார், அதுல நான் கலந்துக்காம இருக்க வைக்க ஏதோ வேற காலேஜ் பசங்க ஆள செட் பண்ணி என்ன மிரட்ட பாத்துருக்காங்க சார், அவ்வளவுதான். நிஜமாதான் சொல்றியா? ஆமா சார். சரி வா, வந்து கார்ல ஏறு, நான் உன்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன். பரவாயில்ல சார், நானே போய்க்கிறேன். வாம்மா வா வா. டிரைவர். மேடம். வண்டி எடு. ஓகே மேடம். கடவுளே, இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர்கிட்ட பேசாம இருக்கவும் முடியாது. ஆனா நான் பேசி அதுவே என்ன அவர் கண்டுபிடிக்க ஒரு வழியாவும் இருந்திருக்கூடாது. வேண்டாம், இந்த செல்போன்ல இருந்து கூப்பிட்டா அப்புறம் அவர் என்ன கண்டுபிடிச்சு வந்துருவாரு. அவருக்கு நான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேங்கறத மட்டும் சொல்லிருந்தோம். என்ன இது, இந்த நேரத்துல ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்க? என்ன சார் ஆச்சு? எனக்கு எதுவுமே புரியல. பாரு,
சும்மா தெரியாத மாதிரி கேட்காத. நீ எதையோ எங்கிட்ட இருந்து மறைக்கிற, என்ன பிரச்சனை? காலையில நீ பிராக்டிஸ் பண்ணும் போதே நான் கவனிச்சேன், நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்த, அதோட பாதையிலே வேற கிளம்பி போயிட்ட. இங்க பாரு, இந்த டோர்னமெண்ட் உன் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நீ மறந்துருக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா பிராக்டிஸ் நீ நல்லா பண்ணலன்னா எப்படி அன்பரசி? அன்பரசி பிளீஸ், தயவு செஞ்சு இப்படி சைலண்டா இருக்காத, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட விட்டுரு. நீ டோர்னமெண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் வரதை மட்டும் பாரு, புரியுதா? அன்பரசி என்னாச்சு? அன்பரசி அன்பரசி இங்க பாரு என்ன ஆச்சு? நாளைக்கு நான் அனன்யாவுக்காக விட்டு கொடுக்க போறேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், எங்க அம்மாவுக்காக ஓடி முதல் தடவைய ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் இந்த டோர்னமெண்ட்ல தோக்க போறேன் சார். அனன்யாவ தோக்க அடிக்கணும், அவ திமற அடக்கணும்னு நினைச்சேன்னா அவகிட்டே இப்ப நான் தோக்க போறேன் சார். சாரோட ஃபர்ஸ்ட் வைஃப காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல சார். அவங்க உயிரோட இருக்கணும்னா நான் அவங்க சொன்னதை செஞ்சுதான் சார் ஆகணும். அன்பரசி அன்பரசி ஏய் சார், என்ன கேட்டு இருக்க, எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. நாளைக்கு நடக்க போற டோர்னமெண்ட்ல நான் ஓட போறது என் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நினைச்சு பார்த்தேன். அன்பரசி இங்க பாரு, நான் இது வரைக்கும் ஒரு கோச்சா உங்ககிட்ட எதுவுமே கேட்டதே இல்ல, முத தடவையா இப்ப நான் கேக்குறேன். எனக்காக நீ அவளை எப்படியாவது வின் பண்ணும், அந்த அனன்யாவை ஜெயிக்கணும். அந்த 2023 தமிழ்நாடு ஸ்டேட் அத்லெட்டிக் மீட்ல நீ கோல்டு அடிக்கணும், எனக்காக நீ செய்வியா சொல்லு. என்ன மஞ்சு, என்ன நீ ரெடி ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் நீ கிரவுண்டுக்கு வரலையா? ஆமா, அங்க வந்து அவ வின் பண்ணி மெடல் வாங்குறத பார்த்து கை தட்ட சொல்றியா? எனக்கு அந்த கன்றாவிய நினைச்சாவே தலை சுத்துது. நீ விட்டு கொடுக்கறத பாக்குற சக்தி எல்லாம் எனக்கு கிடையாது, நீ வேணா போய்க்கோ. மஞ்சு, நேத்து நைட் வரைக்கும் நானும் உன்ன மாதிரிதான் அப்செட்டா இருந்தேன். ஆனா முதல்ல அம்மா கிட்ட பேசினது, அதுக்கப்புறம் விஸ்வாசரை பார்த்ததும் என்னன்னு தெரியல, நான் வின் பண்ண போறேன்னு என் உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அன்பு, ரேஸ் நேர்மையா நடந்தா நீதான் வின் பண்ணுவ. அவ எப்பவுமே உன் பின்னாடிதான் ஓடி வருவா. ஆனா அந்த சிவகாமி மேடம் தான் உனக்கு ஒரு செக் வச்சிருக்காங்களே, அத மீறி நீ எப்படி வின் பண்ணுவ? நீதான் அவளை தாண்டி ஓட போறது இல்லன்ற முடிவுல இருக்கியே. மஞ்சு, நாம நினைக்கிறது எல்லாமே நடந்துறது இல்லையே. நீ சொன்ன மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணிருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா என் மனசு நான் தோத்து போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. கடைசி நேரத்துல கூட ஏதாவது ஒண்ணு மாறலாம்ல, நானே நம்பிக்கையா இருக்கேன். நீ ஏன் இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க? வா. அன்பு, என்ன ஏன் இப்ப ரொம்ப குழப்புற? அன்பு, நீ அவளுக்காக விட்டு கொடுக்க போறன்னு சொல்ற, அப்புறம் நான் ஜெயிப்பானோ சொல்ற, ரெண்டுல ஏதா ஒண்ணுதானே நடக்கும். மஞ்சு, இன்னைக்கு நடக்கிற டோர்னமெண்ட்ல நானும் என்னையே தள்ளி நின்னுதா வேடிக்கை பார்க்க போறேன். அன்பு, ஏற்கனவே நீ சொன்னது ஒண்ணும் புரியாம குழம்பி போயிருக்க, இப்ப என்னடானா பார்ட்டிசிபேட் பண்றதோட
ஆடியன்ஸாவும் இருக்க போறதா சொல்ற? இப்ப என் மண்டைக்குள்ள ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கு. சரி வா, அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாரு. என்னவோ சொல்ற, வரமாட்டேனாலும் விடாம கட்டாயப்படுத்துற. சரி வா போலாம். என்ன? நானும் நம்ம காலேஜ் சார்பா தான பார்ட்டிசிபேட் பண்றேன். எனக்கு நீங்க விஷ் பண்ண மாட்டீங்களா? இங்க பாரு, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எங்க போனாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்க எப்பவும் நேர்மையா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நேர்மை கொஞ்சம் கூட இல்லாத ஒண்ணெல்லாம் நான் அத்தலட்டாவே மதிக்கிறது இல்லை. அப்புறம் என்ன கேட்ட விஷா, அதெல்லாம் வின் பண்றவங்களுக்கு தான் நான் அண்ணியா. தோக்க போற உன்னை விஷ் பண்ண என்ன பண்ணலனா என்ன? எப்படியும் இந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வர போறது அன்பரசி தான். நீ அவளை துரத்துக்கு தானே ஓடி வர போற? ஓ அப்படியா விஸ்வா, அதெல்லாம் சரி. நான் அன்பரசியை தோக்கடிச்சு காமிச்சா என்ன பண்ணுவீங்க? நான் வின் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா அது உன் கான்பிடன்ஸா இருந்திருக்கும். ஆனா அவ தோத்து போவான்னு சொல்றது ஓவர் கான்பிடன்ஸ். இந்த ஆட்டிடியூடே உன்னை தோக்கடிச்சிடும். அதே போ ட்ரெண்டிங்கா சொல்லணும்னா அவ கழுகு, நீ காக்கா. அவளை நீ டச் கூட பண்ண முடியாது. விஷ்வா, அவ மேல நீங்க வச்சிருக்கிறது பிளைண்ட் ட்ரஸ்ட் விஷ்வா. நான் பிராக்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன். தோத்துருவோங்கிற பயத்துல அவ கிரவுண்டுக்கு வராளோ இல்லையோ நீங்க வேணா ஒரு கால் பண்ணி பாருங்க. ஏன்னா அவ ஹாஸ்டலுக்குள்ளே உட்கார்ந்து இருக்க போறான். அவ ட்ராக்குக்கு வந்தா தெரியும். நீங்க சொன்னீங்களே யாரு கழுகு யாரு காக்கான்னு. அனன்யா, உனக்கு கண்ணு நல்லா தெரியும்ல? இந்த தூர பார்வை கிட்ட பார்வை எதுவும் இல்லையே. கொஞ்சம் பின்னால திரும்பி பாரு. ஹலோ, என்னது என் அம்மாவோட குரல் மாதிரி இருக்கா? ஹலோ, நான் கஸ்தூரி பேசுறேங்க. அப்பா சொல்லுமா. அவரு கிளம்பி வந்துட்டு இருக்காரு, நானும் அவர் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கேன். ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவர் தான் அங்க நின்னுட்டாருல, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சாரி மேடம். கஸ்தூரி எப்படி இருக்கீங்க? ஹலோ கஸ்தூரி, நீ ஏன் கஸ்தூரி தான் பேசுறியா? ஆமாங்க, நான் உங்க கஸ்தூரி தான் பேசுறேன். கஸ்தூரி, உன்னை யாருமா கடத்தி வச்சிருக்காங்க? உன்னை அவங்க எதுவும் கஷ்டப்படுத்தலையே. உன்னை அவங்க கட்டி வச்சிருக்கிற வீடியோவை பார்த்ததும் என் உயிரே போயிடுச்சுமா. கஸ்தூரி இப்ப நீ எங்க இருக்க?
முதல்ல என்னை யாரும் கடத்தலைங்க. கடத்தலையா? என்ன கஸ்தூரி சொல்ற? ஆமாங்க, என்னை யாரும் கடத்தல. பணத்துக்காக யாரோ உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கஸ்தூரி, அவங்க உன்னை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கும் அம்மாவுக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. உயிர் இருந்தும் ஜடம் மாதிரி அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நிறைய தப்பு நடந்துருச்சுமா. இங்க அன்பரசின்னு ஒரு பொண்ணுமா, நம்ம பொண்ண பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படியேதான் இருக்காமா. உன்னையும் குட்டிமாவையும் கண்டுபிடிக்க முடியலன்னு அவளை நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நடிக்க சொன்னோம்மா. ஐயோ, அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிருந்தோம்மா. அந்த நேரத்துல அம்மாவுக்கு யாரோ உன்னை கடத்தி வச்சிருக்கிறதா வீடியோ அனுப்பி அந்த நிச்சயதார்த்தத்தையே நிறுத்த வச்சுட்டாங்கம்மா. படுப்பாவீங்க. இது எல்லாமே அந்த சிவகாமியோட வேலை தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்கன்னு நீங்க எதுவும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடலையே? இல்லம்மா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் இன்னும் புரியலம்மா. நீ ஊர்ல இருக்கன்னு சொல்ற, அப்புறம் ஏன் உன்ன காணோம்னு சொல்லி நம்ம குட்டிமா நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கா? எங்க, யாருங்க அது? நம்ம பொண்ணுன்னு சொல்லி அங்க வந்திருக்கிறது? மா, சைத்ராமா? சைத்ராவா? எங்க, அது நம்ம பொண்ணு இல்லங்க. என்னது, அவ நம்ம பொண்ணு இல்லையா? ஆமாங்க, நம்ம பொண்ணு என் கூட தான் இருக்கா. ஐயோ கடவுளே, என்ன சுத்தி எவ்வளவு சதி நடக்குது. கஸ்தூரி, இது எல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் என் பக்கத்துல வராம இருக்க? இல்ல, இப்ப சொல்லு, நீ எங்க இருக்க? நான் உடனே அங்க வர. நீங்க என்னை தேடி கண்டுபிடிச்சிட கூடாதுன்னுதான் நான் வேற ஒருத்தர் போன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்க. வேண்டாங்க, நீங்களும் அத்தையும் நல்லா இருக்கணும். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. காலம் வரும்போது அப்ப நானே உங்களை தேடி வருவேன். கஸ்தூரி பேசிட்டு இருக்கிறது ரகுவோட போன், அவன் ஃப்ரெண்டுன்னு தெரியாம அவன் போன்ல பேசிட்டு இருக்கா. இப்ப இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா அங்கிருந்து போயிடுவா. அதனால இத சொல்லக்கூடாது. சரி கஸ்தூரி, நீ இங்க வர வேண்டாம். லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் 400 மீட்டர் சீனியர் கேர்ள்ஸ். The race will start in 10 minutes. Participants, please come to the race track. அங்க பாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அன்பரசி சார், இப்பவாது சொல்ல. அன்பரசி, என்ன ஆச்சு? என்ன? ஒண்ணு இல்ல சார், நான் நல்லா இருக்கேன். அதானே, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்ன
நல்லா இருக்கீங்களா? I am fine. ஸ்டேஜுக்கு போயிட்டு இருந்தேன், நீங்க நிக்கிறத பார்த்தேன், அதான் வந்தேன். ஓகே விஸ்வா, நான் ஸ்டேஜுக்கு போறேன், நீங்க வாங்க. ஆ ஷூர் சார், நீங்க போங்க. ஓகே. இது எனர்ஜி ட்ரிங்க், குடிச்சிட்டு வா.